வணக்கம் நேயர்களே நம்மளோட காவிரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் அரசியலை தொட போகிறோங்க வேற எதுவும் இல்லை தமிழக அரசியல் களத்தோட இப்போதைய சூழல் இருக்குல்ல இதை பேஸ் பண்ண ஒரு விரிவான அனலிட்டிக்ஸை தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவே பேச போகிறோம் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் திமுக பாஜக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு புதிய புயல் கிளம்பியிருக்கீங்க ஸோ எல்லா விஷயங்களையும் ஏ டு ஜெட் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இந்த வாசகம் எதுக்கு பொருந்ததோ இல்லையோ தமிழக அரசியல் காலத்தில் ஆக சிறந்த வகையில் பொருந்ததுங்க அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கண்டபடி திட்டிக்கிறது எல்லாமே பண்ணுறது நடந்துக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் நெருங்கினதுக்கு அப்புறமா கிட்ட அப்புறமா கட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற கான்செப்ட் மட்டும் மாறவே மாறாதுங்க தமிழக அரசியல் களமும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட முன்னாள் மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருந்தாருங்க அப்புறம் என்ன சொன்னார்னா அதிமுக திமுக இப்படி எந்த கட்சியோடவும் பாஜக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாருங்க அதிமுக கூட மட்டும் கிடையாது திமுகவும் உள்ளே சேர்க்குறாரு இப்போ இருக்க கூட்டணி பொது தேர்தலுக்காக மட்டும்தான் வைக்கப்பட்ட கூட்டணின்னு அடித்து சொல்கிறாரு அதிமுக கூட அவங்க இருக்காங்களா அதை தான் சொல்கிறாரு சட்டப்பேரவைக்கான கூட்டணி எதுவாக வேணாலும் இருக்கலான்னு ஒரு ட்விஸ்ட்டை தூவிட்டு போயிருக்காரு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு நினச்சி பார்க்க முடியுதா சக்கர பொங்கல் வடகறி காம்பினேஷன் அதை தான் அவர் சொல்லிட்டுருக்காரு கூட்டணி பற்றி பாஜகவில் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்துக்கெல்லாம் பதில் கருத்து என்னால் கூற முடியாது அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு யாரையோ ஒருத்தர் மனசில் வச்சு சொல்லலை பொன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருந்தது ஸோ யாரை சொல்கிற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி கூட்டணிதிற்கு வச்சதே இல்லையாப்ப திமுக கூட அப்படின்னு யாருன்னா கேட்டிங்கன்னா வச்சிருக்காங்க அதுதான் உண்மை திமுக கூட மட்டும் கிடையாது அதிமுக கூட இதுக்கு முன்னாடி கூட்டணிகள் அதிகமா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா பதினைந்து வருஷங்கள் வரைக்கும் இடைவெளி விழுந்துடுச்சு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வச்சதுனால மிகப்பெரிய அடியை ஒன்று சந்திச்சாங்க அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்ற முடிவுக்கே வந்து பதினஞ்சு வருஷங்களுக்கு பிறகு அவங்களோட மறைவுக்கு பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்துல ஒதிச்சதுங்க சோ ஒட்டுமொத்த வரலாறே இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கீ நோட் கிடைக்கும் நிறைய ஓ இவ்வளவு விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் முன்னாடி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்ற கட்சியோட பேர் தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு தேசிய கட்சி இருக்குன்ற விஷயமே பல பேருக்கு தெரியாது அதுதான் உண்மை அப்பப்போ இந்த செய்திகள் வெளியாகும் பார்த்தீங்களா தேசிய அரசியல் சம்மந்தமாக இது போல் செய்திகள் வழியாக மட்டும்தான் இந்த பாஜகன்ற கட்சி பெரிய மக்கள் அறிஞ்சாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க நைன்டீன் நைன்டிஸ் காலகட்டமில் திமுக அதிமுகவோடு பாஜக மாறி மாறி கூட்டணி வைக்க ஆரம்பித்தாங்க எப்போது நைன்டீன் நைன்டிஸ்க்கு பிறகுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக கூட்டணின்ற இங்கே கிடையாது அதுக்கு தான் கூட்டணியை உள்ளே கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சராக முத முறையாக பதவியேற்கிறாங்க இவங்க தமிழ்நாட்டோட பதினோராவது முதலமைச்சருங்க நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பெயரை முதல் தடவை அவங்க முதலமைச்சர் சீட்டில் உக்காரும்போதே ஜெயலலிதா அவர்கள் பெற்றுட்டாங்க இல்லை இப்போ இருக்க மாற்றுக்கிறது ஏன்னா இருக்காண்ண ஜெயலலிதா அவர்கள் சிறந்த நிர்வாகி அப்படின்றதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட வளர்ப்பு மகன் இருக்காரில்ல சுதாகரன் இவருக்கு திருமணம் ஒன்று நடந்துச்சுங்க ஆனால் சாதாரணமாக சொல்லக்கூடாது தமிழகத்திலேயே இது மாதிரி ஒரு திருமணத்தை எவ்வளோ பெரிய பணக்காரனும் செஞ்சிருக்க மாட்டாங்களாம் அந்தளவு பேர் இந்த திருமணத்துக்கு கிடச்சிது அதுலேயும் நிறைய பேர் சொல்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் இந்த மாப்பிளை ஊர்வலத்தப்போலாம் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றதுக்காக சேரிட் வண்டி யூஸ் பண்ணுவாங்களே அந்த குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா குதிரையோட லாடம் இருக்குல்ல கால் அடிப்பாங்களே அதை முதற்கொண்டு தங்கத்தில் அடித்து கீழே தேய விட்டாங்களாம் சுதாகரனோட கல்யாணத்தை பார்த்து எல்லாருமே இந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை வடி நெடுங்களும் ஃபுல்லா இந்த வாழை மரங்களை பார்க்க முடியும் செலவுகள் அப்படின்றது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே கிடையாது இப்போ அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தா அதுவே தமிழகத்துல கிராண்டாக நடந்தது எப்படி இருக்கும் இந்த ஒரு வகையில் தான் அந்த திருமணம் நடந்ததுன்னு பெரிய அளவில் பேசப்படுச்சுங்க இதுவே ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலையும் கொடுத்துருச்சு போக போக ஏன்னா இந்த மொதல் ஆட்சி காலம் இருக்கலாம் அவங்களுக்கு அப்பயே ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய எழும்புச்சு குற்றச்சாட்டுகளா மட்டும்தான் இருந்துச்சு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய எழுமிச்சு இந்த திருமணம் சம்மந்தமாக நிறைய சர்ச்சைகள் வெடிச்சிது எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க திருமணத்துக்கு அளவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் அளவு பண்ணுவீங்க இதுக்கான பணம் உங்ககிட்ட அளவு இருப்பு வச்சிருக்கீங்க இப்படி நிறைய சர்ச்சைகள் கேள்வி கணைகளாக ஜெயலலிதா அவர்கள் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அதில் அதிமுக படுதோல்வி அடையுது இதுக்கு முக்கியமான ரெண்டே காரணம் முந்தைய ஆட்சி காலத்தை சேர்ந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுதாகரனோட திருமணம் இருக்குல்ல இதை ஒட்டுன சர்ச்சைகள் இது ரெண்டு தான் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அதிமுக படுதோல் வேடையாக முக்கியமான காரணமாக இருந்துச்சு திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருந்துச்சுங்க ஸோ இது ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய முக சுழிப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா வலுவான கூட்டணி அப்போ திகழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது பார்த்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வேற பகிரங்கமாக திமுகவுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருந்தாரு இந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ரஜினிகாந்த் இருந்து திமுகவுக்கு அமோக ஆதரவு அவர் தெரிவித்து அப்படியே அந்த ஆதரவு ஓட்டுக்கெல்லாம் மாறி இந்த எலெக்ஷனில் அமோக வெற்றி பெறுதுங்க திமுக கூட்டணி ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய எதிர்காலம் என்ன இவங்களுடைய எதிர்காலம் இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காதுப்பா அதிமுகன்ற ஒரு தலைமை பொறுப்பு இருக்குல்ல அதில் அவங்க இருக்கவே மாட்டாங்க இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த கட்சியை அழிஞ்சிடும் இப்படிதான் எல்லாம் பேசினாங்க ஃபேக்ட் அதுதான் ஆனால் எல்லாமே காலப்போக்கில் இந்த ஒற்றை பெண்மணியால் மாறிடுச்சிங்க முதலே சொல்லியிருந்தேனே சிறந்த நிர்வாகி இவங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ரூவ் பண்ணாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்கிது இதுக்கான அதிகாரப்பூர்வ முடிவை ஜெயலலிதா அவர்கள் எடுத்துட்டாங்க பாமக மதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த கூட்டணியோடு இணைஞ்சிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அப்போ தான் சில வருஷங்கள் கடந்திருக்கு இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு இருக்குல்ல இதில் பாஜகவுக்கு நிறைய களங்கங்கள் ஏற்பட்டிருந்த டைம் அது நிறைய பேர் இவங்களை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்துகிட்டு இருந்தால் டைம் அதுங்க அந்த நேரத்தில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இங்கே நிறைய பேரை கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் பிரயோஜனில் அவங்க ஜெயித்தாங்க நைன்டீன் நைன்டி எயிட் டு நைன்டீன் நைன்டி நைன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளோடு பொது தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெறுது வேறு எதுவும் இல்லை ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இவங்களை ஃபாலோ பண்ணியே நிறைய பேர் இந்த பாஜகவோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க ஸோ இந்த அலைன்ஸ் கூட்டணிக்கு தலைமையாக நின்னவங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் தமிழகத்தில் பாஜக மூணு தொகுதிகளை ஜெயிக்குதுங்க வாஜ்பாய் ஆட்சியை பிடிக்கிறாரு ஆனால் கஷ்டகாலம் ஜெயலலிதா அவர்களாலேயே அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுது நினச்சி பார்க்க முடியுதா ஒற்றை பெண்மணி இவ்வளோ விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்காங்க எதுக்கு தான் யாரை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு திமுக பாஜக கூட்டணி மலருதுங்க திமுக பாஜக மதிமுக பாமக இந்த கூட்டணி வலுவான இடத்த பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இருபத்தி ஆறு தொகுதிகளில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க பாஜக மட்டும் நாலு தொகுதிகள் அடிக்குதுங்க எப்படி முதல்ல அதிமுக கூடவங்க கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட சில மன கசப்புகளால் பாஜக அதிமுக கூட்டணி உடையுது இதுக்கப்புறம் பாஜக திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க நாலு தொகுதிகளை சாலிடாக பாஜக மட்டும் இண்டிவிஜுவலாக அடிச்சுட்டு போகுது இருபத்தி ஆறு தொகுதிகளை ஒட்டு மொத்தமாக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டம் தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலப்போ பாஜக கூட்டணியில் இருந்த திமுக அப்படியே விலகி காங்கிரஸ் கூட போகிறாங்க இந்த தாய் கழகம்னு சொல்லுவாங்களே கூட்டணி நம்ம என்னோட சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது மாதிரியே போயிட்டாங்க திமுகவோட இந்த கூட்டணி மாற்ற முடிவு இருக்குல்ல எதுக்கு பிரதான காரணமே மக்களவை தேர்தல்ங்க அதுக்காக தான் ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் திரும்ப வலுவான கூட்டணி ஒன்று உருவாயிடிச்சா இன்னொரு பக்கம் அப்படி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டி அதிமுகவும் பாஜக ஒன்று சேர்ந்தாங்க ஒன்று சேர்ந்து அந்த கூட்டணி தேர்தலில் போட்டி போடுறது படுதோல்வி அடையுதுங்க தமிழகம் புதுவை ரெண்டு மாநிலத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிகளையும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி எடுக்குது ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது நல்லா தெரியுதா இதுக்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் பாஜக கூட கூட்டணி அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிச்சே பார்க்கக்கூடாது அந்த முடிவுக்கு நம்ம தெளிவாக வராங்க வந்தவங்க அதோட நிற்காம என்ன பண்ணுறாங்க மதமாற்ற தடை சட்டம் இருக்குல்லங்க இதை வாபஸ் பெறாங்க இது பத்தாதுன்னு காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த விஷயத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் கைது பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் தான் பாஜக அதிமுக கூட்டணி முறியறதுக்கு மிக பிரதான காரணமாக அமைஞ்சுது இப்போ வரைக்கும் பல பேர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கிற பல பேர் கூட இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி அவங்க பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு இந்த குழப்பத்தில் இருக்காங்க இது அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணி நெகட்டிவாக நிறைய பேர் பேசினா கூட அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுவாங்க இந்த மாதிரி நிர்வாகத்திறமை எல்லாருக்குமே கிடச்சிடாதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பிரதமர் வேட்பாளராக அத்வானி அவர்கள் அறிவிக்கப்படுறாரு ஸோ இந்த இன்பிட்வின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியே கிடையாது இந்த மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பாஜக பிரதமர் வேட்பாளராக அத்வானி அறிவிக்கப்பட்டதும் ஜெயலலிதாவை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம கூட்டணியில் இழுத்துடலாம் அப்படின்ற யோசனைக்கு அத்வானி அவர்கள் வராரு அது மட்டும் இல்லை அத்வானிய சூழ்ந்திருக்க பாஜகவினர் எல்லாருமே ஒரு மனதாக விருப்பம் தெரிவிக்கிறாங்க எப்படியாவது தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆதரவை வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள எவ்வளோ முட்டி மோதி பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டை அவங்கள வாங்கவே முடியல கூட்டணியை வைக்கல கடைசி வரைக்கும் ஸோ இதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொது தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையுது ஒரு தேசிய கட்சி இந்தளவு படுதோல்வி அடையிறதுக்கு ஒரு மாநில கட்சி ஆதரவை கிடைக்காத முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அதிமுக இந்தளவு விஸ்வரூபம் வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் அது என்னடா ஒரு சவுத்தில் இருக்க ஒரு மாநிலம் இதை பிடிச்சிட்டாலே பாஜக இது பெருசாக சாதிச்ச மாதிரி சொல்லிட்டு உண்மை அதுதான் ஏன்னா இந்த தென்னக மாநிலங்கள்லாம் இருக்கல நாம தமிழகமாக இருக்கட்டும் கேரளா ஆந்திரா எல்லாத்தையும் தான் சொல்றேன் இந்த தென்னகத்தில் இருக்க மாநிலங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதா இருந்தா தேசிய கட்சி ஒன்று நினைக்கிறதா இருந்தா தமிழகத்தை பிடிச்சா போதுங்க தென் மாநில வரையறைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹப்பே ஸோ இந்த ஒரே ஒரு அல்டிமேட் காரணத்துக்காக தான் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் தமிழகத்தின் மேலே அளவு தன்னோட கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே ஒரு பக்கம் அத்வானியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அது சரியாங்க பிரயோகப்படுத்தலை அது கண்கூட தெரிஞ்சது படு தோல்வி இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா பொது தேர்தலில் பாஜக வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் அறிவிக்கிறாங்க ஸோ மோடிகளை அப்போ தான் எழும்ப ஆரம்பித்த டைமுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இங்கே பிரச்சாரம் முடிவு தமிழகத்தில் ஒரு வாசகத்தை பிரயோகப்படுத்துகிறாங்க தமிழகத்தை சேர்ந்த இந்த லேடியா இல்லை வர இந்தியாவை சேர்ந்த அந்த மோடியான்னு சொல்லிட்டு சம்ம ட்ரெண்டாக இப்போ வரைக்கும் நிறைய பேரால் பேசப்பட்டு இருக்கு அதுவும் அவங்களோட சிம்ம குரலை கேட்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க அதெல்லாம் ஸோ அவங்க பிரச்சாரத்தில் அளவு மோடியை வெச்சு செஞ்சு தான் நிறைய விஷயங்களை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டிரு விஷயம் நரேந்திர மோடி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவ்வளோ நெருங்கிய நட்புணரோடு செயல்பட்டவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான் இப்போ வரைக்கும் அரசியல் வட்டாரம் முழுக்கவே சொல்லுவாங்க ஆனால் அவருக்கே அந்த எலெக்ஷனில் அதிமுக சார்பில் இருந்து ஆதரவு கொடுக்கப்படலை அப்போ வாங்கின அந்த ஒரு அடி ஜெயலலிதா அவர்களோட மனசை எதிலும் மாத்திருக்கு பார்த்தீங்களா ஸோ நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தும் கூட மோடி ஆதரவு கொடுக்கவே இல்லை அதான் நீங்கள் எலெக்ஷன் டைமில் பார்த்துருப்பீங்க பரப்புரை நேரங்களில் எந்தெந்த வார்த்தைகளை ஜெயலலிதா அவர்கள் சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஸோ இத்தனை வருஷங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் இருக்கா அவங்க மறைஞ்சிட்டாங்களா ஜெயலலிதாவர்கள் மறைஞ்சதுக்கு பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் கழிச்சு இங்க தமிழகத்துல திரும்பவும் மறந்துச்சுங்க தாமரை மலர்ல கட்சி கூட்டணிக்கு மறந்துச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான்